நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுசத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில திரு கணேஷ் அவர்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, இப்போ திருக்கோவில்களில் படுத்து உறங்குவதுங்கிறது சாஸ்திரங்களில் தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் நம்ம இன்னைக்கு கூட பார்க்குறோம், நிறைய கோவில்களில் வந்து யாருக்கான உடம்பு சரினா வேண்டிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி அந்த பிரகாரத்தில் தூங்கிட்டு காலையில் எழுந்து நீராடி தரிசனம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. இதில் வந்து அந்த கோவிலோட ஒரு அவங்கள சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணுமா, இல்லைன்னா ஓவரால் சம்பிரதாயம் எப்படியோ அதை கடைபிடிக்கணுமா? ஏன்னா இன்றைக்கி வந்து கோயில்கள் நடைமுறை நிறைய பார்த்துருக்கோம், சபரிமலை இஷ்யூ எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதுக்கு வந்து மகா பெரியவர் என்ன சொல்கிறாரு, கோயில்களில் தங்கலாமா தங்கக்கூடாது? ஆலயங்களுக்கு செல்கிறோம், அந்த ஆலயங்களிலே சில நேரங்களிலே தங்கும்படி ஆகிறது. சில மலைத்தலங்களுக்கு போகிறோம், உடனே இறங்க முடியாது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறிட்டு தரிசனம் முடிஞ்ச உடனே இறங்கணும்னாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதில் அங்கே தங்கி திரும்ப இன்னொரு தரிசனம் செய்து விட்டு திரும்பலாம்னு மனசு சொல்லும். அதே சமயம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கோவிலுக்குள் படுத்து தூங்குவது பாவம். கோவில் அப்படிங்கிறது வந்து வீடு போல் கிடையாது, அது வந்து வழிபாட்டுத்தலம். அந்த வழிபாட்டுத்தலம் அந்த வழிபாட்டுத்தலத்துக்கு உண்டான தன்மைகளோடு மட்டும்தான் இருக்கணும். அதை எந்த காரணத்தை கொண்டும் நாம் நம்முடைய செயல்பாடுகளால் மாற்றிவிடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து ரொம்ப உறுதிபட சொல்லப்படுகிறது. ஆக அவருடைய கேள்வி இதுதான், கோவில்களில் படுத்துறங்கக்கூடாது, கோவில்களில் தங்கக்கூடாது என்று ஒரு கருத்து இல்லை. இல்லை, அது ஒரு அமைதியான இடம், அருள் நிரம்பின இடம், போனால் கொஞ்சம் தங்கிட்டு வரலாம், தப்பில்லை என்றும் ஒரு கருத்து. இதில் எது சரி? பெரியவர் இது விஷயமாக எப்படிப்பட்ட கருத்து கொண்டிருந்தார், அதுதான் அவர் கேட்டிருக்க நல்ல கேள்வி. இன்றைய சமூகத்திற்கு மிக தேவைப்படுகிற ஒரு கேள்வி. பொதுவாக வைணவர்கள் ஆலயங்களுக்கு சென்றால் அந்த ஆலயத்தை விட்டு விறுவிறு என்று உடனே வந்துவிட மாட்டார்கள். அந்த ஆலய வெளியில அமர்வதற்கு என்று உகந்த இடம் இருந்தால் அங்கே போய் சிறிது நேரம் அமர்ந்து அப்படியே அதற்கு முன்பு நடமாடி தரிசனம் செய்ததை எல்லாம் அசை போட்டு ஒரு சின்ன ஓய்வுன்னு கூட சொல்லலாம் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் வீட்டுக்கு வருவார். அதாவது நம்ம வந்து விறுவிறுன்னு வந்துடக்கூடாது. அதே போல நேரம் கோவிலை விட்டு கிளம்பின உடனே நாம வேற எங்கேயும் போகக்கூடாது, நம்முடைய வீட்டுக்குள்ளதான் வந்து நாம சேரும். அதாவது கோவிலில் பெற்ற அருள் சாநித்தியம் இருக்கிறதே, அதை நாம் நம் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கோவிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு இணைப்பை இதன் மூலமாக நாம் வந்து உருவாக்குகிறோம். இது வைணவர்களுடைய வாழ்க்கை முறையில காணப்படுகிற ஒரு விஷயம். அதை பார்த்து பலரும் ஆலயங்களுக்கு செல்லுகின்றவர்கள் ஆலய வழிகளில் கொஞ்ச நேரம் அமர்ந்து அந்த பிரசாத கடை இருந்ததுன்னா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வருவது என்பதை பார்க்கிறோம். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கெல்லாம் போனால் பொற்றாமரை குளத்தை சுற்றி ஏராளமான பேர் அமர்ந்து கொண்டிருப்பார்கள், பிரசாதம் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், குளத்தை அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு பழைய கால அந்த நினைவுகளுக்குள்ளே மூழ்கி இந்த குளத்திலே தான் சங்கப்பலகை இருந்தது, இதில் தான் பல நூல்கள் மீட்டெடுக்கப்பட்டது, சங்க புலவர்கள் நடமாடின இடம், அவ்வை வந்துட்டு போன இடம், திருவள்ளுவர் வந்துட்டு போன இடம், பாண்டிய ராஜாக்கள் நடமாடின இடம், ஒரு மீன் கூட நீங்காத இடம், கொக்கு பறக்காத இடம் என்று அந்த குளத்தினுடைய சிறந்த சிறப்புகளை எல்லாம் எண்ணி பார்த்து அப்படியே பல கதைகளை எல்லாம் பேசி அதற்கு பிறகு மெல்ல வெளியே வருவார். இது நடைமுறை. பெரியவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் இப்படியே ஓடி வந்துடணும்னு சொல்லலை, ஆனால் ஒரு கருத்தை அவர் வாழ்க்கையில சொல்லியிருக்கிறார். கோவிலை உறங்கும் இடம் போல் ஆக்கி படுத்து தூங்குறது அப்படிங்கிறது இல்லையா, அங்கேயே படுத்து தூங்குறது இல்லையா, அது வந்து தவறு. ஏன்னா கோவில் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு இடம், அது எப்பொழுதும் சுத்தமாகத்தான் இருக்கிறது, அதை துடி கூட அசுத்தமாக்காமல் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறு கால பூஜையிலே நாம் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம், இரவு நடை சாத்தி விட்ட பிறகு நடுவில் எல்லாம் நடத்திறக்கக்கூடாது. திரும்பவும் அதால பிரம்ம முகூர்த்த வேலையில தான் நடத்திறக்கிறது அப்படிங்கிறது. இப்படி கோவிலினுடைய ஆகம விதிகள் ரொம்ப தெளிவாக ஒரு கோவில் இப்படித்தான் இருக்கணும்,
என்று சொல்லி வரையறைகளாக மறுத்து வைத்திருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு விஞ்ஞானம் இருக்கு. இது வந்து ஏதோ உட்கார்ந்து பேசி செய்துவிட்ட ஒரு விஷயம் அல்ல, இதற்கு பின்னால் பெரிய விஞ்ஞானம் இருக்கு. கோவிட் நம்ம உடம்பை எப்படி ஒத்துருக்கும், கோவிட் சிரம் தான் வந்து கர்ப்பகிரகம், மார்பு பகுதி தான் வெளி மண்டபம், தொப்புள் பாகம் தான் குடிபாகம். எப்படி நம்ம உடம்போடு கோவிலுடைய தன்மை இருக்கிறது, அது பொருந்தி போகிறது. அடுத்து அதனுடைய கூறிய கலசங்கள் வழியாகத்தான் அருட்கதிர்கள் வெளியே பரவுகிறது. அந்த அருட்கதிர்கள் நம் உடம்பிலே வந்து சேர்கிறது, சுவாசகதியிலே அது நமக்கு வந்து சேர்கிறது. இப்படி ஆலயத்தின் பொதுல ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தினுடைய ஆகமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வழிபடுவதற்காக சென்றாலும், வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக சென்றாலும், ஆலயத்துக்கு போய்விட்டு வெளியில வரும்போது ஒரு சின்ன நிம்மதி, ஒரு லேசான மனநிலை பார்க்கிறோம். எல்லாருமே இதை யாராலும் இதை மறக்க முடியாது. ஒரு ஒரு திருப்தி இருக்கிறது. நாம் வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டு வெளியில வரோம். அதற்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு தெருவில் போறோம் அல்லது ஒரு பொது இடத்துக்கு போறோம், அங்கே ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்திக்கிறோம். அவர்கள் வந்து எல்லா விதமான கருத்துக்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கலந்து இருப்பார்கள். ஆனா கோவில் அப்படின்னு வந்துட்டா, கோவிலுக்குள் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான் கோவிலுக்குள்ள வருகிறார்கள். ஆயினா அந்த கோவிலுக்குள்ள நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது. ஆக பாசிட்டிவ் எனர்ஜி, நம்பிக்கை உள்ளவர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கோவில். அவர்கள் விடுகிற மூச்சு காற்றிலும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அவர்கள் விடுறதான் நாம சுவாசிக்கிறோம், நாம விடுறதான் அவர்கள் சுவாசிக்கிறார்கள். அதனால பொது இடத்துக்கும் ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, இங்கே முழுக்க முழுக்க நம்பிக்கை உள்ளவர்கள் மிகவும் நேர்மறையாக எண்ணுகின்றவர்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு இடம். அதனாலதான் கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு. அந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஆகம விதிகள், அந்த விதிகளில் கோவிலில் தங்குவது பிழையில்லை, அமர்ந்து தங்கி சிலாகிப்பது எண்ணுவது இவைகளில் பிழையில்லை. அதனாலதான் அந்த காலத்துல கோவில் வெளிகளில் கல்மண்டபங்கள்ல உபன்யாசங்கள் பெரிய அளவில் நிகழ்ந்தது. கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே அமர்ந்து உபன்யாசங்களை கேட்டுவிட்டு கோவில் தங்கிற பிரசாதத்தையும் சாப்பிட்டு விட்டு நாம வெளியேறுவது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தது. கோவிலில் உறங்குவதுதான் பிழை. அந்த இடத்த நம்முடைய ஒரு படுக்கையை தளமாக ஆக்கி கொண்டு நாம் அந்த இடத்துல உறங்குவது அப்படி. ஏன்னா உறங்கும் பொழுது நம்ம குரட்டை விடுவோம், எச்சில் தெரிக்கும், புரண்டு படுப்போம், கனவுகளில் பல இன்ப அவஸ்தைகள் ஏற்படும், நிறைய நம்மை அதாவது நம்ம உடம்பே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, நிறைய அசுத்த பரிமாணங்கள் ஏற்படுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை வீடு தாங்கும், நம்முடைய படுக்கை அறை தாங்கும். ஆனா கோவில்களில் அது சுத்தமான இடம் அது கூடாது அப்படிங்கிறதுனால படுத்து தூங்கக்கூடாது. மீறி படுத்து உறங்குகின்றவர்கள் தான் மறுபிறப்பில் மலைப்பாம்பாக பிறக்கிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வேடிக்கையா சொல்லுவார். யாராவது கோயில வந்து எனக்கு என்னென்னு படுத்து தூங்கி கொண்டிருந்தார், அடுத்த ஜென்மத்துல மலைப்பாம்பா பிறக்க போற எழுந்துரு என்று அவர் வேடிக்கையாக சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இந்த கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். பெரியவரை பொறுத்த மட்டும் கோவிலுக்கு போவது, அதுவும் மலைஸ்தலங்களுக்கு போய் அங்கே தங்கி அங்கே வழிபாடுகள் செய்வது, இவைகளெல்லாம் அவர் வந்து எந்த ஒரு பிழையாகவும் கருதவில்லை. ஆனால் ஆகமத்திற்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது. குறிப்பாக கோவிலில் நகங்கடிக்கிறது, எச்சில் துப்புவது, அப்புறம் நம்முடைய கவனத்தை இறைவன் மேல் வைக்காமல் சுற்றி இருப்பவர்கள் மேல் அவர்கள் என்ன நகை எழுந்திருக்கிறார்கள், புடவை எழுந்திருக்கிறார்கள் என்று பார்ப்பது, இப்படி கவன சிதறல் கொள்ளுவது, கோவிலில் கும்பம் போடுறது, அப்புறம் கோவிலில் கொடுக்கக்கூடிய குங்குமம் விபூதியை கண்ட இடத்தில் போடுவது, இப்படி நமக்கு தெரியும். இதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியும். இந்த காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது. இது கோவிலுக்கு போன பயனையே நமக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடும். அதாவது கங்கையில குளிச்சோம் சூதகம் போகல அப்படின்னு சொன்னா வேற எங்கதான் போய் குளிக்கிறது அப்படின்னு கேட்போம் இல்லையா. இது அந்த மாதிரி கோவிலுக்கு வந்திருப்பதே வந்து இருக்கிற பாவத்திலிருந்து நம்ம வந்து விடுபடுவதற்காக, ஆனால் வந்த இடத்திலேயும் பாவம் செய்து அது பெரும்பாவமாக மாறிவிடும். அதனால ஆலய வழிபாடை நாம் தூய்மையான மனதோடு, தெளிந்த மனதோடு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டும். அதை நான் ஏற்கனவே சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் ஆலயத்தில் தங்கலாம், கதைகள் கேட்கலாம், எந்த பிறருக்கு எந்த பாதிப்பும் இல்லாதவர்கள் அமைதியாக பேசலாம், இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். ஆனால் அங்கே அசுத்தமாக எந்த காரியமும் செய்யக்கூடாது, உறங்குவது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. அப்போ அந்த கோயில பார்த்துக்கிறாங்களே வாட்ச்மேன், அவர்கள்லாம் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறித்தியான ஒரு கேள்வி. அவர்கள் கோவிலுக்கு வெளியில் படுத்து தூங்குவார்கள். புண்ணிய கதவுகளை அவர்கள் வந்து கர்ப்பகிரகம் சார்ந்த அந்த பகுதி இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக படுத்த மாட்டார்கள்.
கோபுரத்துக்கு வெளியிலேயோ அல்லது கோபுரத்தை ஒட்டியோ அவர்கள் சில விதிவிலக்குகள் எல்லா விஷயத்திற்கும் உண்டு. அவர்கள் ஒரு கடமை நிமித்தம் அவ்வாறு இருக்கிறார்கள். அதனால் அவர்களை உடனே நம்மளோடு சேர்த்து கொண்டு அவன் தூங்கலாம் நான் தூங்க கூடாதா என்றெல்லாம் வந்து ஏட்டிக்கு கூட்டியாக பேசவோ கேட்கவோ கூடாது. சுருக்கமாக சொல்வதானால் ஆலயத்தில் சென்று தங்கலாம், அருளை பெறலாம், ஆலயத்தை எந்த நிலையிலேயும் அசுத்தம் செய்ய ஆகாது. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.